Hi friends, welcome to aadukalam channel football news updates. Video paakura friends, oru thumbs up kudutha support pannunga. 2022-23 seasonukkana UEFA Men's Player of the Year virudai Manchester City natchathira veerar Erling Haaland vendirukkaru. Women's Player of the Year virudai Spain naattai chernda Barcelona natchathira veerar Aitana Bonmati vendirukkaanga. Men's Coach of the Year virudai Manchester City Head Coach Pep Guardiolavum Women's Coach of the Year virudai England National Team Head Coach Serena Wiegman vendirukkaanga. 2023-24 சீசனுக்கான சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் அணிகளின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இந்த முறை PSG இடம்பெற்றிருக்கும் குரூப் எஃப் தான் சாம்பியன்ஸ் லீக் வரலாற்றிலேயே மிகவும் மோசமான குரூப் ஆஃப் டெத்னு தெரிவிச்சிருக்காங்க. PSG இடம்பெற்றிருக்கும் குரூப் எஃப்ல பலம் வாய்ந்த போர்ஷியா டாட்மண்ட், ஏசி மிலன் மற்றும் நியூ காசில் அணிகள் இருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையா சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் தொகுதி பெற்றிருக்கும் நியூ காசில் அணிக்கு இந்த குரூப் ஆஃப் டெத் மிக பெரும் சவாலா இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. குரூப் ஏல பயர்ன் மியூனிக் மற்றும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிகள் இருக்காங்க. இந்த முறை குரூப் ஸ்டேஜ் போட்டியில் மான்செஸ்டர் சிட்டி மற்றும் ஆர்சனல் அணிகளுக்கு எளிதான குரூப்ஸ் அமைந்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. எந்தெந்த குரூப்ல எந்த அணிகள் இடம் பிடிச்சிருக்குன்னு ஃபுல் டீடைல்ஸோட தனி வீடியோல பார்க்கலாம். PSG அணியுடனான கான்ட்ராக்டர் 2026 வரையில் நீட்டிக்க கிலியன் எம்பாப்பே சம்மதித்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஆனா PSG அணியில் 2026 வரையில் தொடரமாட்டாருன்னு 2024 சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல PSG அணியிலிருந்து வெளியேறும் வகையில் ரிலீஸ் கிளாஸ் தொகையோட புதிய ஒப்பந்தத்தை ஏற்க சம்மதித்திருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல ரியல் மேட்ரிட் அணியில் கிலியன் எம்பாப்பே இணைவதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் மிக அதிக தொகை கொடுத்து இந்த டிரான்ஸ்பரை ஹைஜாக் பண்ற முயற்சியில் செல்சி இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. நெய்மர் ஜூனியர் மற்றும் லியோனல் மெஸ்ஸிக்கு எந்த ஒரு PSG ரசிகரும் எதிரி இல்லைன்னும் இந்த இரண்டு வீரர்களும் வெளியேறியதுதான் PSG அணிக்கு நல்லதுன்னு PSG அல்ட்ராஸ் எனப்படும் ரசிகர் மன்ற தலைவர் தெரிவிச்சிருக்காரு. வெறும் விளம்பரத்திற்காக வியாபார நோக்கத்துடனேயே லியோனல் மெஸ்ஸிய PSG அணியில் இணைத்ததாகவும் மெஸ்ஸி, நெய்மர், எம்பாப்பே ஆகிய 3 நட்சத்திர வீரர்களும் ஒரே அணிக்காக ஆட முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்கார். அந்த வகையில் மெஸ்ஸி மற்றும் நெய்மர் வெளியேறியதுதான் PSG அணியின் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு தெரிவிச்சிருக்கார். சவுதி ப்ரோ லீக் அணிகளில் பல நட்சத்திர வீரர்கள் தொடர்ந்து இணைவதற்கு பணத்தின் மீதான மோகம்தான் காரணம்னு ஃபுட்பால் மீதான பேஷன் இல்லைன்னு ரியல் மேட்ரிட் நட்சத்திர வீரர் டோனி க்ரூஸ் தெரிவிச்சிருக்காரு. புதிய சவாலுக்காக சவுதி ப்ரோ லீக்ல இணைவதாக வீரர்கள் தெரிவிப்பது அர்த்தமற்றதுன்னு பணத்தாசை காரணமாக மட்டுமே அனைவரும் சவுதிக்கு படையெடுப்பதா குறிப்பிட்டிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ஃபுட்பால் கரியர் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நோக்கி நகரும் நிலையில் அவர் சவுதி ப்ரோ லீக்ல இணைந்ததில் ஆட்சேபனை இல்லைன்னு யூரோப்பியன் டாப் கிளப்ஸ்ல இணைவதற்கு தகுதியான இன்னமும் சில ஆண்டுகள் ஃபுட்பால் கரியர் மீதம் இருக்கிற பல நட்சத்திர வீரர்கள் சவுதி ப்ரோ லீக்ல இணைவதற்கு பணத்தாசை மட்டும்தான் காரணம்னு டோனி க்ரூஸ் தெரிவிச்சிருக்காரு. டாட்டன்ஹாம் நட்சத்திர வீரர் செர்ஜியோ ரெகுலியோன் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் ஒரு வருடத்திற்கான லோன் முறையில் இணைவது உறுதியாயிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. டாட்டன்ஹாம் அணியிலிருந்து கடந்த சீசன்ல லோன் முறையில் அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிக்காக ஆடிய ரெகுலியோன் இந்த சீசன்ல லோன் முறையில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைவதாகவும் இவருக்கான மெடிக்கல்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. யுவெண்டஸ் அணியிலிருந்து ஃப்ரீ டிரான்ஸ்பர்ல வெளியேறிய லியோனார்டோ பொனூச்சி ஒரு வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல யூனியன் பெர்லின் அணியில் இணைவதா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் மாதம் நடைபெறும் சவுத் அமெரிக்கன் வேர்ல்டு கப் குவாலிஃபயர் போட்டியில் பங்கு பெறும் அர்ஜென்டினா அணியின் 32 வீரர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. லியோனல் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணியில் டிமரியா தொடர்ந்து நீடிப்பதோடு காயம் காரணமாக பாவ்லோ டிபாலா, மார்கோஸ் அக்யூனா மற்றும் ஜெரோனிமோ ரூலி தவிர்க்கப்பட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 8 எக்வடார் அணிக்கு எதிராகவும் செப்டம்பர் 13 பொலிவியா அணிக்கு எதிராகவும் ஆடும் அர்ஜென்டினா அணியில் அண்டர் 23 அணியில் இடம்பெற்றிருந்த 4 இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. பிரீமியர் லீக் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய இன்ஜுரி டைம் விதிமுறையை UEFA போட்டிகளான சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக் மற்றும் கான்பரன்ஸ் லீக் போட்டியில் அமல்படுத்த போறதில்லைன்னு UEFA அறிவிச்சிருக்காங்க. பிரீமியர் லீகின் புதிய ஸ்டாப்பேஜ் டைம் விதிமுறையின்படி கிட்டத்தட்ட அனைத்து போட்டிகளும் 100 நிமிடங்களுக்கும் அதிகமாக நடைபெறுவதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. இது குறித்து கருத்து வெளியிட்ட மான்செஸ்டர் சிட்டி ஹெட் கோச் பெப் கார்டியோலா 4-3 கோல் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் ஒரு போட்டி புதிய ஸ்டாப்பேஜ் டைம் விதிமுறையின்படி விடிய விடிய ஆட வேண்டி இருக்கும்னு விமர்சனம் செஞ்சிருந்தார். இப்போதைக்கு எர்லிங் ஹாலண்ட் மற்றும் கிலியன் எம்பாப்பே போன்ற இளம் நட்சத்திர வீரர்கள் சவுதி ப்ரோ லீக்ல இணைவது கனவிலும் நடக்காத காரியம்னு UEFA பிரசிடென்ட் அலெக்சாண்டர் செஃபரின் தெரிவிச்சிருக்காரு. மற்ற பல நட்சத்திர வீரர்கள் சவுதி ப்ரோ லீக்ல இணைஞ்சிருந்தாலும் அந்த வீரர்கள் அனைவருமே எந்தெந்த கிளப்புக்காக ஆடுறாங்கன்றது பலருக்கு இன்னமும் தெரியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு.
லாலிகாவின் பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதை வெல்லும் முதல் இங்கிலாந்து வீரர் என்னும் சாதனையை ஜூட் பெல்லிங்கம் படைச்சிருக்கார். இதுவரை ரியல் மேட்ரிட் அணிக்காக 3 போட்டிகளில் ஆடிய ஜூட் பெல்லிங்கம் 4 கோல்ஸ் மற்றும் 1 அசிஸ்டோட ஆகஸ்ட் மாதத்திற்கான பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதை வென்றிருக்கார். 2024 முதல் இன்டர்நேஷனல் பிரேக்ல MLS லீக் போட்டிகளை நிறுத்தி வைப்பது குறித்து MLS ஆலோசித்து வருவதா தெரிவிச்சிருக்காங்க. வழக்கமா இன்டர்நேஷனல் பிரேக்ல MLS லீக் போட்டிகள் தடையின்றி தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் லயோனல் மெஸ்ஸி இன்டர் மியாமி அணியில் இணைந்த பின்னர் டிக்கெட் சேல்ஸ் மற்றும் ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் உட்பட பல வகைகளில் கூடுதல் வருமானத்தை ஈட்டும் MLS மெஸ்ஸி களமிறங்காமல் நடைபெறும் MLS லீக் போட்டிகளில் வியாபார ரீதியாகவும் விளம்பர ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறதுனால அடுத்த ஆண்டு முதல் இந்த விதிமுறையை மாற்றி இன்டர்நேஷனல் பிரேக்ல MLS லீக் போட்டிகளை நிறுத்தி வைப்பது குறித்து ஆலோசித்து வருவதா குறிப்பிட்டிருக்காங்க. யூரோகப் குவாலிஃபையருக்கான இங்கிலாந்து அணி வீரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ரஹீம் ஸ்டெர்லிங்கை தவிர்த்து என்கேடியாவை இணைத்திருக்கும் இங்கிலாந்து அணியில் ஜோர்டன் ஹெண்டர்சன் மற்றும் ஹாரி மகுவயரையும் இணைச்சிருக்காங்க. காயம் காரணமாக ஜான் ஸ்டோன்ஸ், ரீஸ் ஜேம்ஸ் மற்றும் லூக் ஷா அணியிலிருந்து விலக்கப்பட்டதோடு இளம் வீரரான லெவி கோல்வில்ல இணைச்சிருக்காங்க. செப்டம்பர் 9 தேதி உக்ரைன் அணியை எதிர்த்தும் செப்டம்பர் 12 தேதி ஸ்காட்லாந்து அணியை எதிர்த்தும் இங்கிலாந்து மோதுவாங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.